அவர் சினிமா மாதிரி நினச்சிருக்காரு. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இங்க அப்படி இல்லை தம்பி, இங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லணும். அது இல்லை தம்பி, அது இல்லை. காரை காரை வந்து கால் கை காலில் கயிறில் கட்டிக்கிட்டு நிறுத்த முடியாது ராஜா, தூக்கி விட்டு போயிடுவாங்க. இது வேற, இது இது வேற ஆட்டம் தம்பி, இது இது வேற ஆட்டம். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது சர்வ நிச்சயம். அவருக்கு இப்ப வந்தாலும் 20 விழுக்காடு வாக்கு உறுதி. எங்க எந்த தெருவில் வச்சு கருத்து கணிப்பு கணிச்சீங்க நீங்க? என்ன வேலை உங்களுக்கு, என்ன வேலை? எங்க அண்ணன் வைகோ முதலமைச்சராக்கி விட்டிய, அப்புறம் இப்ப விஜயகாந்த் முதலமைச்சராக்கி விட்டுட்டிய, இப்ப ரஜினிகாந்த் கிளம்பிட்டீங்க. அங்க படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்திருக்கு. எங்க மும்பையில கூட்டத்தில் போய் நம்மால் நடிச்சுட்டு சும்மா போக முடியாதா? கட்சி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்பீங்களோ, இங்கே ஆரம்பிக்க வேண்டியதானே, இதானே உங்கள் ஊர். நாங்களும் நிறைய அப்படி வச்சுருக்கேன், வரட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போடும். இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆள் வந்து எதாவது பண்ணிவார்னு நினச்சேன், எதாவது பண்ணுவார், கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார் அப்படின்ட்டு. அது எங்கள் ஐயா கூட போயிருக்காருல்ல, தமிழர் இம்மணியன், அவர் பார்த்துக்கோ, அவர் பார்த்துக்கோ. ரஜினிகாந்த் பொண்ணை எங்கே தானே கொடுத்தாரு, மண்ணை எங்கே வாங்கினாரு, எங்கே வாங்கினார், அதை எல்லாத்தையும் கேட்குறேன். ரஜினிகாந்திட்டையும் கேட்குறேன், விஷால்ட்டும் கேட்குறேன். இந்த நாட்டை ஆளணும்னு கனவுல கூட உனக்கு சிந்தனை வந்துடக்கூடாது, எவனுக்கு வரக்கூடாது. சண்டை நடக்கும் நீ பார்த்துக்க, மான தமிழனா மராட்டியனா சண்டை நடக்கும் தமிழ்நாட்டில். என்ன நீங்க, சில பதர்கள் இருக்குது, சில தற்குறிகள் தரதலைகள். எனக்கு பிரபாகரன் தலைவர், அவனுக்கு ரஜினிகாந்த் தலைவர், சிலருக்கு விஷால் தலைவர். தமிழுக்கு எத்தனை எழுத்து, மெய்யெழுத்து எத்தனை, உயிரெழுத்து எத்தனை, சொல்லிட்டோம். உங்க ரஜினிகாந்த் வந்து ஓட்டு காசு கொடுப்பாரா இல்ல கொடுக்காம வந்துருவாரா? போர் வரும்போது வரேங்கிறார். கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத பொட்டல கத்தி வீசுறதில்ல போர். ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சூழ நிற்கும் போது வாழெடுத்து வரணும் சண்டைக்கு, அவன் தான் போர் வீரன். ஒருத்தர் இல்லை, ஏதோ முடிஞ்ச வர ஓட்டி பார்ப்போம்னு வர்றதில்லை. அதுக்கு விஜயகாந்த் 1000 மடங்கு பரவாயில்ல. நம்மளை அந்த விளையாட்டுல சேர்க்கலை, கருத்து கணிப்பில். இங்கே பாருங்க, திமுக அதிமுக அம்மானி புரட்சி தலைவி அம்மானி தீபா இதில் பாஜக இதெல்லாம் இருக்கு. எங்கடா நானு இல்லை, ஏய் நீ சப்ஸ்டியூட்லயே சேர்த்துக்கோங்கடா, போட்டுடுங்கடா. போட்டேன், புதியது புதிய தலைமுறைக்கு போட்டேன். டேய் போட்டிடுறேன்னு கூப்பிட்டு விவாதத்தெல்லாம் பங்கேற்று பேச வச்சில, அப்போ என்ன போட்டிட சொல்ல மாட்டேன். தீபாவுக்கும் பின்னாடி இருக்கு பாஜக, சிரிக்காத, உண்மை இல்லை. உடனே பார்த்தேன் பார்த்தேன், சரி ரொம்ப கவலைப்பட்டு போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுறது, பணத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, தூக்கு ஆட்டத்தை கழிச்சு தோத்து பண்ண வேணாம்ப்பா, அழிச்சுக்கிட்டு சாப்பிடும்பா, என்னப்பா நீ கல்லா சாடுறாய்ப்பா. அதனால தான் நான் என்ன சொன்னேன், என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் போன்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும், 44 ஆண்டுகள் இங்கே தானே இருந்துட்டாருங்கிறான் ஒருத்தன், 40 ஆண்டுகள் என்டி ராமராவ் இங்கே தான் இருந்தார், ஆனால் ஆந்திராவில் தான் கட்சி ஆரம்பித்தார். இப்போ கூட மம்முட்டி அவர்கள், மதிப்புக்குரிய மம்முட்டி அவர்கள் இங்கே தான் வாழ்றாரு, அவர் இங்கே கட்சி ஆரம்பிப்பாரா? அவர் கேரளாவிலையும் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஏன், அவருக்கு தெரியும் நம்மளால் நமக்கு சரி வராதுன்னு தெரியும். எங்க நாங்கள் ஒரு மானங்கட்ட கூட்டம் தான் அவன் முடிவு பண்ணிட்டு, போர் வரும்போது வரேங்கிறார். கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத பொட்டல கத்தி வீசுறதில்ல போர். ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சூழ நிற்கும் போது வாழெடுத்து வரணும் சண்டைக்கு, அவன் தான் போர் வீரன். ஒருத்தர் இல்லை, ஏதோ முடிஞ்ச வர ஓட்டி பார்ப்போம்னு வர்றதில்லை. அதுக்கு விஜயகாந்த் 1000 மடங்கு பரவாயில்ல. கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது எதிர்த்து வந்து நின்று, அவன் மண்ணில் இருந்தவன், முஸ்லீமில் என்ன சித்தப்பு என்ன மச்சாம்பா தேவர் வீட்டில் என்ன மாமு அப்படின்னு போனான், அவனே இங்கே கதையாக செல்லுபடி ஆகலை. அவ்வளோ பெரிய ஆகலை, கடுமையான உழைப்பாளி. வேட்டியை மடிச்சு கட்டி கூட்டத்துக்குள்ளே போவான், கல்யாணம் ஒன்றா போய் உட்காந்து வாங்க வாங்க உட்காந்து படம் எடுப்பான். ஜெயலலிதா அவன் நடந்துச்சு ஓடிச்சு நடந்துச்சு ஓடிச்சு அப்புறமா உட்காந்துச்சு பறந்துச்சு. கருணாநிதி நடந்தார் ஓடினார் உட்கார்ந்தாரு அப்புறமா வயசாகி உட்கார்ந்தாரு, இங்கே வரும்போதே உட்காந்துட்டிய. ஆகுறதா, ஒரு தொண்டன் வீட்டு திருமணத்துக்கு போய் திருமணத்தை நடத்தி வச்சு கூடியிருக்க அத்தனை பேரோட புகைப்படம் எடுத்து வெளியில் வர முடியுமா உங்களால்? ஒளிப்படம் எடுத்து வருவீங்களா? வாங்க என்னோட நீங்கள் உழைங்க,
2000 பேரோடவும் சிரிச்சிட்டு படம் எடுத்துட்டு வருவேன் நான். நீங்க நிப்பியலா? அதுவும் கூடி ஒன்று எடுப்பான், தனித்தனியாக ஒன்று எடுப்பான், அப்போ தன்படம் ஒன்று எடுப்பான், செல்ஃபி ஒன்று எடுப்பான், ஆ அத்தனைக்கும் நிற்பேன். அதில் அண்ணன் தோல் மேலே கை விடும்பா, தோல் மேலே கை விடாமல் எடுத்தா அதுக்கு இன்னொரு போட் மேலே கை போட்டுன்னு சொல்லுவான். அவ்வளோ பாசம் என் மேலே வச்சுருக்கேன், நான் அவன் மேலே உயிரை வச்சுருக்கேன். உங்களால் நிற்க முடியுமா? உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப பிடித்தது என் மக்கள், உங்களுக்கு அறவே பிடிக்காதது மக்கள். அதெல்லாம் தேவையில்லைங்கிற அவர் நல்லவராக இருக்கட்டும், கர்நாடகாவில் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், மகாராஷ்டிராவில் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்லையே. அங்கே படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, எங்கே மும்பையில் கூடத்தில் போய் நம்மால் நடிச்சுட்டு சும்மா போக முடியாதா? கட்சி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்பீங்களோ, இங்கே ஆரம்பிக்க வேண்டியதானே, இதானே உங்கள் ஊர். நாங்களும் நிறைய அப்படி வச்சுருக்கேன், வரட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போடும். இந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆள் வந்து எதாவது பண்ணிவார்னு நினச்சேன், எதாவது பண்ணுவார் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார் அப்படின்ட்டு. அது எங்கள் ஐயா கூட போயிருக்காருல்ல தமிழர் இம்மணியன், அவர் பார்த்துக்கலாம், அவர் பார்த்துக்கலாம். சிஸ்டம் சரியில்லை என்று சொன்ன ஒரே மனிதன் அவர் தான். 8 வருஷமாக திருத்துறா போயிட்டுருக்குறேன், என்னத்தை கேட்டீங்க நீங்கள்? அடிப்படை மாற்றம், அரசு அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் எங்கள் கனவு என்று சொல்லியிருக்கேன், என் ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கேன். ஒரு அச்சு ஒரு மண், எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும்னு பேசிட்டேன். இன்னும் இல்லை, இந்த ரொம்ப நாளாக பேசிட்டு வரேன். இந்த அமைப்பு தவறாக இருக்கிறது என்று பேசியவன் நான், அதற்கு பிறகு இந்தியாவில் பேசியவர் மார்க்கண்டேய கட்சி என்கிற நீதரசன். நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிஸ்டம் வாங்குங்கிறாரு. ஆமாம், சிஸ்டம் வாங்க. நான் இந்த சிஸ்டத்தை எப்படியெல்லாம் மாற்றுறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்படி சொல்லுங்கள். மருத்துவத்தை தரப்படுத்துவேன், முதலமைச்சர், முதலமைச்சர் பெற்றோர், முதலமைச்சர் பிள்ளைகள், முதலமைச்சர் மனைவி, அமைச்சர் பெருமக்கள், அவர் உறவுகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், எவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனையெல்லாம் படுத்து மருத்துவம் செய்யணும்னு சட்டம் போடுவேன், பெயர்ப்பேன், 1000 கோடிக்கு செலவு பண்ணுவேன், நாடங்களும் கண்காணிப்பு சிசிடி கேமரா வைப்பேன், எல்லா இடங்களையும் வைப்பேன், அரசு அலுவலகங்களில் வைப்பேன், காவல்துறையில், காவல் நிலையத்தில் வைப்பேன், தொடர்வண்டி நிலையத்தில் வைப்பேன். லஞ்சம் வாங்குவது சாத்தியமே இல்லை, ஊழலுங்கிற வார்த்தை இல்லாமல் ஒழிச்சு போடுவேன், வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வருவேன், டென்மார்க் மாதிரி எல்லாம் கணினிமயப்படுத்துவேன். ஒரு ஏரியை வெட்டுறதுக்கு 1000 கோடி ஒதுக்குனா 1000 கோடி ஒதுக்கியிருக்கேன் இந்த ஏரிக்குன்னு சாதாரணமாக அலைவேசி வச்சுருக்கேன், என் பிள்ளைக்கு தெரியும், படத்தோடு போட்டிருப்பேன், பாரு இவ்வளோ வேலை நடந்திருக்கு, முன்னேறிருக்கேன், 500 பேர் வேலை செய்கிறேன், ஒரு ஆளுக்கு 350 ரூபா கூலி, இவ்வளோ பேர் இவ்வளோ செலவாயிருக்குட்டு, 1000 கோடியில் 200 கோடி செலவாயிருக்கு, இது 800 கோடி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். 10 பைசா திருநாள் ஐயா 10 பைசா திட்டான்னு நினச்சிவேன். இதான் டென்மார்க் செய்து, உலகத்திலே ஊழல் லஞ்சம் குறைவாக இருக்கிற நாடு அதுவாக தான் இருக்குது. அதே நிர்வாகத்தை இங்கே ஒன்று பொருத்திடுறேன் நான், இங்கே உட்காந்துட்டு. அச்சா, அவர் என்னங்க, அவர் ரொம்ப இனவாதம் பேசுகிறாருங்க, நக்கல், யாராலாம் தமிழன் என்கிட்ட கேட்குறது, நல்லா ஆத்தாளுக்கு பண்ணுங்க எவன் பிறக்கிறானோடா பிறக்கிறானோ அவன் தமிழன் சேட்ட. எப்படி எப்படி இருக்குது, தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருல்லடா என்டிஆர், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதுனா, யாரும் இல்லாம தெலுங்குன்னு ஏன் கேட்கல, ஏன் கேட்கல, மராட்டிய நம்ம நிர்மாண ஆதரிக்கண்டா ராஜ் தாக்கரே அவன் போய் கேளு, யாரும் இல்லாம மராட்டியர்னு. எப்படி கால கொடுமை, இப்போ ஒரு கத்துக்கிட்டாங்க, மகாராஷ்டிராவுக்கு போனால் அவர் மராட்டியர், கேரளாவுக்கு போனால் மலையாளி, ஆந்திராவுக்கு போனால் தெலுங்குரு, பீகாருக்கு போனால் பீகாரியர், இங்கே வந்தால் திராவிடர், இங்கே வந்தால் இந்தியர், இப்போ இது ரெண்டு மொழி, இங்கே வந்தால் தமிழர். இது மாதிரி ஒரு நேர்மையற்ற தனம் உலகத்தில் உண்டாடா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான அயலானே, இதான் எங்கள் புரட்சி பாவலர் எங்களுக்கு முன்வைத்த தத்துவம். லண்டனில் இருக்கேன், பிரிட்டனில் வாழ்கிறேன், நான் தமிழன். பிரான்ஸில் வாழ்கிறேன், நான் தமிழன். அமெரிக்காவில் இருக்கேன், நான் தமிழன். ஆப்பிரிக்காவில் இருக்கேன், நான் தமிழன். ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் தமிழன். இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்கேன் தமிழன், ஆந்திராவில் இருக்கேன் தமிழன், கேரளாவில் இருக்கேன் தமிழன். அதான்டா தெரிஞ்சு அடிக்கிறீடா,
யார் யாரெல்லாம் தமிழர் என்று கேட்கிறான். காவிரியில் தண்ணி கேட்கும் போது கன்னடன் அடித்து விரட்டுகிற அத்தனை பேர் இருந்தவர்களா? ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டான அத்தனை பேர் தமிழன். லட்சக்கணக்கா தேடி தேடி சுட்டு கொண்டான சிங்களன் செத்து வந்த அத்தனை பேர் தமிழன். என் எதிரிக்கு தெரியுது, என் கூட வாழ்றவனுக்கு தெரியாது யார் தமிழன். நக்கரடிகள் பொறுத்திருந்த 5 ஆண்டுகள் யார் தமிழன் வந்து காட்டுறவனு பொறுத்திரு. ரஜினிகாந்த் வாராராம், அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாரையும் கூட்டி வாடா. இது என் மண், எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கும் கிடையாது. வாழும் உரிமை எல்லாருக்கும், ஆளு உரிமை எங்களுக்கு தான். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது சர்வ நிச்சயம். அவருக்கு இப்ப வந்தாலே 20 விழுக்காடு வாக்கு உறுதி. எங்க எந்த தெருவில் வச்சு கருத்து கணிப்பு கணிச்சீங்க நீங்க? என்ன வேலை உங்களுக்கு, என்ன வேலை? எங்க அண்ணன் வைகோ முதலமைச்சராக்கி விட்டிய, அப்புறம் இப்ப விஜயகாந்த் முதலமைச்சராக்கி விட்டுட்டிய, இப்ப ரஜினிகாந்த் கிளம்பிட்டீங்க. இது என்னது? நீங்க பெருந்தலைவர் பேரையோ அண்ணல் காந்தியடிகள் பேரையோ சொல்வதற்கே தகுதி இல்லை உங்களுக்கு. நீங்க பேசக்கூடாது. நீங்கள் தமிழருவி மணியன் என்கிற பேரை எடுத்துட்டு இன்றிலிருந்து நீங்கள் தரகர் மணியன் என்று நீங்க வச்சுக்கோங்க. இந்த வேற உங்களுக்கு இருக்கு. நீங்க தான் சரி வரல போறேன்ட்டியல்ல. அது அவர் சொல்றாரு, பிரிவினைவாதம் பேசுற சீமானுக்கெல்லாம். பட் என்ன பிரிவினைவாதம் பேசுறேன் நான்? ஏ பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று முழங்குறேன். இந்தியா என் நாடு, அதை நீங்க அவ்வளவு வச்சுக்கணும். இந்த பார் செதர்காய உடைச்சிட்டு சில்லெடுத்து கடிக்கிற சின்ன பையன் இல்ல சீமான், மொத்த தேங்காய் என்னது? திரும்ப திரும்ப சொல்றேன், நாடு என்னதுரா? என்னை பிரிவினைவாதின்ட்டு என்னை நாட்டை விட்டு அனுப்புறது, இத்தனையும் என்ன இதை கொடுத்துட்டு தொலைச்சுக்கிடுவேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ரஜினிகாந்த் பொண்ணை எங்கே தானே கொடுத்தாரு, மண்ணை எங்கே வாங்கினாரு, எங்கே வாங்கினாரு? இந்த பேசுகிறவனெல்லாம் யாருன்னு பாரு, யாருன்னு பார்த்துக்க. முதலமைச்சர் ஐடிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா கூடாதா கருத்தென்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிட்டு நீங்கள் வந்துடுவீங்களா? நான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர், கர்நாடகாவில் தண்ணி வரலை, நானே வேண்டான்றுவேன். எப்படி வேண்டான்றுவேன்? மாற்று வழியை நான் ஏற்பாடு செஞ்சுக்கிடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன், இந்த காவிரி ஆற்றுக்கு தமிழர் நிலப்பரப்புலேருந்து எங்கெங்கெல்லாம் நீர்த்தாரையில் தண்ணி ஓடுதுங்கிற கணக்கு எடுப்பேன், எடுத்து வச்சுருக்கேன். அங்கே 2 TMC தான், 3 TMC தான், 10 TMC தான் தண்ணி போய் கலக்குதுன்னா அங்கங்கே சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி ராட்சச குழாய் மூலம் திருப்பி என் தண்ணியை என் பக்கம் கொண்டு வந்துடுவேன். நீங்கள் செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? என் தாய்மொழி செத்துருச்சு, நான் மீட்டூர்வாக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு தேசியனத்தின் மகன், அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளை. அந்த டெர்மினேட்டர் 2 படத்தில் பாஸ்பரஸ் மாதிரி உருக்கி ஊற்றிடுவான் அந்த உருவத்தை, கடைசியாக தனித்தனியாக இருக்கும், ஒரு துளி ஓடி வந்து எல்லாம் உருண்டு மறுபடியும் உருவமாயிரும். அப்படி கடைசி உயிர் துளியாக இருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாங்க இதுல இருந்து உருண்டு மீண்டு இழந்து நினைக்கிறோம். அதனால என்ன சொல்றோம், குறுக்க யாரும் வராதிய. வேகமா ஓடிக்கொண்டிருக்கோம், எழுத்த மாதிரி வந்து சித்தப்பாவா பெரியப்பாவா தாத்தா பாட்டியான்னு தெரியாது, இடிச்சு விட்டு போயிடுவோம். அதனால வேணாம்ங்கிறோம். ஆனா ஐயா, இங்கிலீஷ் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை, இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை, தமிழ் படித்தால் மட்டும்தான் ஐயா தமிழ்நாட்டில் வேலை. போடுவேன், எப்படி போடுவேன், சட்டம் போடுவேன். பிற மாநிலங்களில் 80 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு, 20 விழுக்காடு தான், 10 விழுக்காடு தான் பிற மொழி வழி தேசிய மக்களுக்கு வாய்ப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு 20 விழுக்காடு வேலை வாய்ப்பாவது தாருங்கள் என்று போராடுகிற நிலையில் நானும் என் மக்களும் நிற்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். கத்துறாங்க கத்துறாங்க கத்துறான் சீமானா, 5000 ஆண்டுகளாக வாங்கி வந்த அடி அந்த வலி. என்னை கேட்கிறான், தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? கோயிலுக்குள்ளே இந்த சாதி தான், இந்த மொழியில் தான் பேச வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், எந்த ஆசனத்தில், எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? அதுக்கு பதில் இல்லை. அது ஆகம விதி என்றால் இது அடிப்படை விதி. இங்கே கூடியிருக்கிறவங்களாம் சின்ன பைய, நீங்கள் சொல்கிற விடல பசங்க, அது இல்லை, ரொம்ப விவரமான பசங்க. நான் வந்து இங்கே பாருங்க,
இவ்வளவு கேள்விகள் வச்சிருக்கேன், ஒரு சின்ன முன்னோட்டம் ட்ரெய்லர் விடுறேன். நீங்க உங்க தலைவரை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் கேட்பேன். அவர் சினிமா மாதிரி நினைச்சிருக்காரு, ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. இங்க அப்படி இல்லை தம்பி, இங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லணும். அது இல்லை தம்பி, அது இல்லை. காரை காரை வந்து கால் கை காலில் கயிறில் கட்டிக்கிட்டு நிறுத்த முடியாது ராஜா, தூக்கி விட்டு போயிடுவாங்க. இது வேற, இது இது வேற ஆட்டம் தம்பி, இது இது வேற ஆட்டம். நாங்க இந்த இந்த காடு மலர்ந்து உள்ளூர் ஆடு மாடுகள் பேசுகிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு அரசியலையும் படிக்கிறோம். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொன்னா, ஹோசிமின் என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, சீன ஞானி கன்ஃபியூசியஸ் சொல்றான், வசதியானது எளிதானது எதுவோ அதை செய்யாத, சரியானது எதுவோ அதை செய்யுங்கிறான். நாங்கள் சரியானதை செய்கிறோம். ஏன் சரியானது வென்று தீரும் என்று கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவரா சொல்றான். சரியானதை செய்ய வந்த பிள்ளைகள், சரியான நேரத்தில் செய்ய வந்த பிள்ளைகள். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது, அதை பொண்டாடி பிள்ளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல.